Good morning dear students, welcome to our St. John's online class 7th standard social science period. அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கு இனிய காலை வணக்கம். தி யோவான் மேல்நிலைப்பள்ளியின் 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்திற்கு அன்போடு வரவேற்கின்றேன். ஸோ இன் லாஸ்ட் பீரியட் இன் ப்ரீவியஸ் டேஸ் வி லேர்ன் த லெசன் யூனிட் 1 Vijayanagar and Bomani Kingdom in history. Okay, Vijayanagar, Bomani Arasagal. பற்றி பார்த்தோம் இல்லையா. அழகு ஒன்று சமூக அறிவியல் ஹிஸ்ட்ரியில் வரலாறுல முதல் பாடத்தில் விஜயநகர் பாமணி அரசுகள் பற்றி பார்த்தோம். ஸோ அதில் விஜயநகர் அரசுகள் பற்றி ஏற்கனவே லாஸ்ட் லெசனில் நம்ம பார்த்தோம். விஜயநகர் கிங்டம் லேர்ன் அபவுட் விஜயநகர் கிங்டம் அந்த மீன்ஸ் அபவுட் கிருஷ்ணதேவராயா அண்ட் பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டா அண்ட் டிக்ளைன் ஆஃப் விஜயநகர். ஸோ தலைக்கோட்டை போர் பற்றி பார்த்தோம். ஸோ விஜயநகர் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி பார்த்தோம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர் டேஸ்லாம் பார்த்தோம். ஸோ த இன் திஸ் லெசன் த ரிமைனிங் லெசன் பாமணி கிங்டம் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா, ஏற்கனவே விஜயநகர் கிங்டம் வந்து பார்த்துருக்கோம். நவ் வி லேர்ன் அபவுட் பாமணி கிங்டம். ஓகே ஓகே. ஸோ பாமணி கிங்டம் ஃபவுண்டேஷன் அண்ட் கன்சல்ட்ரேஷன் ஆஃப் த பாமணி கிங்டம் ஃபவுண்டேஷன் அண்ட் கன்சல்ட்ரேஷன் ஆஃப் த பாமணி கிங்டம் ஓகேவா. பாமணி அரசு, பாமணி அரசனுடைய நிறுவப்படுதல், அதனுடைய ஒருங்கிணைக்கப்படுதல், எப்போ நிறுவப்பட்டுச்சு, அது ஒருங்கிணைக்கப்பட்டுச்சு, அதை குறித்து நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ஸோ பாமணி கிங்டம் அலாவுதீன் ஹசன் ஆல்சோ நோன் அஸ் ஹசன் கங்கு சீஸ்ட் தௌலதாபாத் அண்ட் டிக்ளேர்ட் ஹிம்செல்ஃப் சுல்தான் அண்டர் த டைட்டில் ஆஃப் பாமன் ஷா இன் 1347. அதாவது 1347 அலாவுதீன் ஹசன் என்பவர், அதாவது ஹசன் கங்கு அப்படிங்கும் சொல்லப்படுறார் அவர். அலாவுதீன் ஹசன் 1347 ஆண்டு தௌலபாத் நகரை கைப்பற்றி அவர் பாமன் ஷா அப்படிங்கிற பேரில் அவர் வந்து என்ன செய்கிறார், தம்ம ஒரு முஸ்லீமாக ஒரு சுல்தானாக அவர் வந்து அறிவித்துக்கொள்கிறார். தன்னுடைய டெல்லி சுல்தானாக அவர் வந்து அறிவித்துக்கொள்கிறார். ஸோ after that in his effort this Turkish officer of Daulatabad, that means in Devagiri, that is in Devagiri, was supported by other military leaders in rebellion against the Sultan of Delhi. Okay, adavadu டெல்லி சுல்தான் முகமது பின் துக்ளக்கு எதிராக இந்த துருக்கி அதிகாரி ஒரு மேற்கொண்ட கலக நடவடிக்கை, அதாவது ஒரு விதமான ஒரு போர் சம்பந்தமான ஒரு கலக நடவடிக்கை, மற்ற படைத்தளபதிகளும் இவங்களுக்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, ஆதரித்தாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் கலகம் இப்படி போன்ட்டாங்க, நம்ம வந்து ஜெயிச்சிரும், நம்ம வந்து என்ன செய்யலாம், சுதந்திரமாக செயல்படலாம் அப்படிங்கிறதுக்காக மற்ற படைத்தளபதிகள்லாம் இவங்களுக்கு வந்து ஆதரித்தாங்க. ஸோ முகமது பின் துக்ளக் அவர் வந்து ரொம்ப ஆதரித்தாங்க. இன் 2 இயர்ஸ் அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா ஷிஃப்டட் ஹிஸ் கேபிட்டல் டு குல்பர்கா. அதாவது 2 வருஷத்தில் அவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க, அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா வந்து தனது தலைநகர் வந்து குல்பர்காருக்கு மாற்றினார். அதுக்கப்புறம் ஹிஸ் சக்சஸர்ஸ் ஃபவுண்ட் இட் டிஃபிகல்ட் டு ஆர்கனைஸ் எ ஸ்டேபிள் கிங்டம் ஈவன் அரவுண்ட் குல்பர்கா. அவருக்கு அப்புறம் வந்தவங்க குல்பர்காவிலும் அதன் சுற்றியுள்ள பகுதியிலும் ஒரு அரசை நிறுவனதில் சில சிரமங்களை வந்து மேற்கொண்டாங்க. ஸோ த கேபிட்டல் வாஸ் அகெய்ன் ஷிஃப்டட் டு பிடார் இன் 1429. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க, ரொம்ப சிக்கலில் இருந்தவொடனே 1429 அந்த தலைநகரம் மீண்டும் பிடாருக்கு மாற்றப்பட்டது. தேர் வேர் 18 மோனார்க்ஸ் ஆஃப் த பாமணி டைனஸ்டி, அதாவது பாமணி வம்சத்தில் 18 அரசர்கள் இடம்பெற்றினதாக சொல்லப்படுகிறது.
ஸோ இது பாமணி அரசு நிறுவப்படுதல் அது ஒருங்கிணைக்கப்படுதல் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்க்குறோம் அப்படின்னாங்க, அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா அவரை பற்றி பார்க்க போகிறோம். அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா இவர் தான் அந்த அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா. இவருடைய பீரியடு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க 1347 to 1358. ஸோ அலாவுதீன் ஹசன் ரூல்ட் ஃபார் 11 years, 1347 to 1358. His attempt to exact an annual tribute from the state of Warangal, the Reddy kingdoms of Rajahmundry and Kondavidu, led to frequent wars. ஸோ அதாவது அலாவுதீன் ஹசன் வந்து 11 ஆண்டுகள் வந்து ஆட்சி புரிந்தால் வாரங்கல் அரசிடமிருந்தும் ராஜமுந்திரி கொண்டவீடு அப்படிங்கிற ரெட்டி அரசுகளிடமிருந்தும் ஆண்டுதோறும் கப்பம் வசூலிக்கிறதுக்காக அவர் வந்து நினைச்சார், வட்டி கப்பம் வசூலிக்கிறதுக்காக அவர் வந்து மேற்கொண்ட முயற்சிகள் அடிக்கடி நிறைய போர்கள் ஏற்பட வழிவகுத்தன. ஸோ இவர் வந்து இப்போ இந்த அவர் ஆண்ட வருஷங்களில் என்ன பண்ணுறார் அப்படின்னாக்க, இந்த வாரங்கல் அரசுகள் ரெட்டி அரசுகள் வருஷம் வருஷம் கப்பம் வசூலிக்காக நினைக்கிறார், கடுமையான போர் முயற்சிகள்லாம் மேற்கொள்கிறார். ஸோ அலாவுதீன் பாமன் ஷா டிவைடட் த கிங்டம் இன்டு 4 territorial divisions கால் தராப்ஸ் தராப்ஸ். ஸோ தராப் அப்படிங்கிற மாகாணங்களாக பிரிக்கிறார், அது தராப் நாளைக்கு 4 மாகாணங்களாக பிரிக்கிறார் அவர். அவர் ஏற்பட்ட போர் நடவடிக்கைகள் அவரு அந்த அவருடைய அரசை வந்து தமது அரசை 4 மாகாணங்களாக பிரித்து அது வந்து தராப் அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஸோ எ கவர்னர் வாஸ் அப்பாயிண்டட் ஃபார் ஈச் ப்ரொவின்ஸ், ஹி கமாண்டட் அன் ஆர்மி, வாஸ் சோலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஃபார் த கலெக்ஷன் ஆஃப் த ரெவன்யூ. ஸோ ஒவ்வொரு மாகாண ஆளுநரும் படைகளுக்கு தலைமையேற்றினார், அந்த அந்த பகுதியை வந்து நிர்வாகம் செய்கிறது, அது வரி வசூல் செய்கிறது அவருடைய பொறுப்பாகும். ஸோ ஒவ்வொரு மாகாண ஆளுநரும் அவருடைய பொறுப்பு அதனுடைய நிர்வாகம் செய்கிறது, வரி வசூல் செய்கிறது எல்லாம் ஒரு தனித்தனி மாகாணமாக ஒரு 4 மாகாணங்கள் பிரித்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை அவர் கிரியேட் பண்ணுறாரு. ஸோ த சிஸ்டம் ஒர்க் வெல் அண்டர் எ பவர்ஃபுல் கிங். ஸோ இப்படி ஒரு வலிமை மிகுந்த ஆட்சியை ஒரு அரசர்களின் கீழ் இந்த முறை சிறப்பாக செயல்பட்டது. த சிஸ்டம் வாஸ் ஒர்க் வெல் அண்டர் த பவர்ஃபுல் கிங், பட் இட்ஸ் டேஞ்சர்ஸ் பிகேம் அப்பேரண்ட் டூரிங் த ரெயின் ஆஃப் எ வீக் ரூலர். ஆனால் வலிமை கொண்டு அரசர்களின் காலத்தில் இந்த முறை வந்து கொஞ்சம் ஆபத்து வெளிப்படையாகவே தெரிஞ்சது. கொஞ்சம் வலிமை கொண்டு அரசர்கள் இருக்கும்போது கொஞ்சம் ஆபத்துகள் நிறைந்ததாகவும் இந்த முறை வந்து தென்பட்டுச்சு. ஸோ இப்படி தான் வந்து அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா வந்து தன்னுடைய 11 ஆண்டுகள் வந்து தன்னுடைய ஆட்சியை வந்து தக்க வைத்து சிறப்பாக ஆட்சி செய்தார். இதை வந்து அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய லெசனில் வந்து அடுத்த இது கிடையாது, அப்புறம் நேரம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க, டிக்ளைன் ஆஃப் பாம்பே கிங்டம்ஸ் அந்த பகுதிக்கு வரும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பேஜ் நம்பர் 104, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பேஜ் நம்பர் 123. பாமணி அரசின் சரிவு அப்படி தொடர்ந்து வராங்க சில அரசர்கள், முகமது முதலாம் முகமதுக்கு அப்புறம் வந்த அரசர்கள் அதெல்லாம் வராங்க. அதெல்லாம் நம்ம பகுதிகளில் வந்து குறைக்கப்பட்ட பாடப்பகுதிகள் கிடையாது. அப்புறம் நேரம் வந்து பாமணி அரசின் சரிவு, தட் மீன்ஸ் டிக்ளைன் ஆஃப் பாமணி கிங்டம். So Gawan's execution prompted several of the foreign nobles who were considered the backbone of the state to leave for their provinces. அதாவது கவான் தூக்கிலிடப்பட்டதனால் அந்த அவருடைய அரசு வந்து முதுகலகு என்று கருதப்பட்ட பல வெளிநாட்டு பிரபுக்களை தக்காணத்தை விட்டு வெளியேறி தங்கள் பகுதிகளுக்கு திரும்பி செல்ல தோண்டியது. So Gawan's execution prompted several of the foreign nobles who were considered the backbone of the state to leave for their provinces.
ஸோ அந்த பல வெளிநாட்டு பிரபுக்களை வந்து அவங்களுடைய பகுதியில் விட்டு வெளியேறதுக்கு அந்த கவான் தூக்கிலிடப்பட்டதாக அந்த அவருடைய அரசு வந்து ரொம்ப வீக்கானது வந்து தெரிஞ்சுது. ஸோ ஆஃப்டர் தட் சுல்தான் ஆஃப்டர் சுல்தான் முகமது தேர்ட்ஸ் டெத் முகமது ஆர் ஷிகாபுதீன் முகமது ரெயின்ட் ஆஸ் த சுல்தான் அன்டில் ஹிஸ் டெத் இன் 1518. ஸோ சுல்தான் மூன்றாம் முகமதுக்கு இறப்பிற்கு அப்புறம் முடிசூடிய முகமது சொல்கிறாங்க, அல்லது முகமது சிஹாபுதீன் முகமது அவர் வந்து இறக்குற வர, அதாவது 1518 வரை சுல்தானாக ஆட்சி புரிந்தார். யார் அப்படின்னாக்கா முகமது, அது மூன்றாம் முகமது என்று சொல்லக்கூடிய சிஹாபுதீன் முகமது. அதுக்கப்புறம் முடிசூடிய சிஹாபுதீன் முகமது அவர் 1518 இறக்க வர சுல்தானாக ஆட்சி புரிந்தார். ஸோ ஆஸ் அ சுல்தான் அன்டில் ஹிஸ் டெத் இஸ் இன் 1518, ஹிஸ் லாங் ரூல் இஸ் நோட்டட் ஃபார் த பிகினிங்ஸ் ஆஃப் த ப்ராசஸ் ஆஃப் டிஸ்இன்டிகிரேஷன். அதாவது அவருடைய நீண்ட கால ஆட்சி அரசு சிதை போவதற்கான செயல்பாடுகள் தொடங்கியதை சுட்டி காட்டின. அவருடைய அரசினுடைய நல்ல ஆட்சிகள் வந்து சிதை போகிறத சுட்டி காட்டுறதுக்காக இந்த இறப்புகள், இந்த செயல்பாடுகள் வந்து அவர் தொடங்கியது சுட்டி காட்டின. ஸோ அவருக்கு அப்புறம் ஆஃப்டர் ஹிம் ஃபோர் ஆஃப் ஹிஸ் சக்சஸர்ஸ் ஆன் த த்ரோன் வேர் கிங்ஸ் ஒன்லி இன் நேம். நான்கு சுல்தான்களும் திறமை குன்றியவர்களாக பெயர் அளவிற்கு அறியவர்களாக இருந்தாங்க. ஒரு ஒரு பேருக்கு தான் அவங்க வந்து நினச்சிருந்தாங்க ஒரு அவங்களுடைய அரசவை அரசாமும் அரசு ஆட்சியில் இருந்தாங்க, அவங்களுடைய அரியணையில் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப திறமை குன்றியவங்க இருந்தாங்க. தெர் வாஸ் ஃபோர் சக்ஸஸ் இந்த ஆஃப்டர் இந்த ஆஃப்டர் ஹிஸ் டெத் யாருடைய அந்த சுல்தான் முகமது ஷிகாபுதீன் முகமது, அப்புறம் அந்த சுல்தான் தேர்ட் சுல்தான் முகமது, இவங்கெல்லாம் இறந்ததுக்கப்புறம் அந்த ஃபோர் சக்சஸர்ஸ் வந்து நினச்சிட்றாங்க ஒரு நேமுக்காக தான் இருந்தாங்க, இங்கே வந்து தங்களுடைய நேமுக்காக தான் இருந்தாங்க, அவங்க ரொம்ப திறமை குன்றியவர்களாக இருந்தாங்க. டூரிங் திஸ் பீரியட் த சுல்தானேட் கிராஜுவலி ப்ரோக் அப் இன் டு ஃபைவ் இண்டிபெண்டன்ட் டெக்கான் கிங்டம்ஸ். அதாவது ஐந்து சுல்தான்களாக, தக்கான சுல்தானியங்களாக அவர் வந்து பிரிந்தது, அது சேர்ந்தது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க பிடார், பிஜப்பூர், அகமது நகர், பிரார் அண்ட் கோல்கண்டா. பீடார், பிஜப்பூர், அகமது நகர், பீரார், கோல்கண்டா அப்படிங்கிற ஐந்து தக்கான சுல்தானியங்களாக அது வந்து சிதைந்து பிரிந்தது அந்த சுல்தானியம் வந்து. அந்த இப்படி தான் பாமுனி அரசு வந்து ஒரு ஐந்து சுல்தானியங்களாக பிரிந்தது. திஸ் இஸ் த டிக்ளின் ஆஃப் பாமுனி கிங்டம். இதுதான் வந்து பாமுனி அரசனுடைய சரிவு. கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னாங்க பீடார், பிஜப்பூர், அகமது நகர், பீரார், கொல்கண்டா அப்படின்னு தக்கான சுல்தானியங்களாக இது வந்து பிரிந்தது. ஸோ ஆஃப்டர் தட் இட் இஸ் டிவைடன் டு ஃபைவ் இண்டிபெண்டன்ட் டெக்கான் கிங்டம்ஸ் பீடார், பிஜப்பூர், அகமது நகர், பிரார் அண்ட் கொல்கண்டா. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்க கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பாமுனி சுல்தான்ஸ். அதில் வந்து என்ன ஆர்கிடெக்சர், எஜுகேஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப அவங்க வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து செலுத்தினாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது பாமுனி அரசு சுல்தானிகளின் பங்களிப்பு வந்து கட்டடக்கலையில் கல்வியில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பாமுனி கிங்டம்ஸ் கிங்ஸ் டு ஆர்கிடெக்சர் இஸ் எவிடென்ட் இன் குல்பர்கா. கட்டடக்கலைக்கு வந்து பாமுனி சுல்தான் வந்து அவங்க வந்து ரொம்ப சிறந்த பங்களிப்பை வந்து அளிச்சிருக்காங்க. இது வந்து குல்பர்காவில் வந்து நம்ம பார்க்கலாம், அந்த பகுதிகளில் வந்து பார்க்கலாம். ஸோ ஆர்கியலாஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் டன் இன் த சைட் ஆஃப் த கிங்டம் வாஸ் ஹேஸ் ஹெல்ப்டு டு அன்எர்த் பேலஸஸ் ஹால்ஸ் ஆஃப் பப்ளிக் ஆடியன்ஸ் அம்பாசிடர்ஸ் ரெசிடென்சஸ்
ஆர்க்ஸ் டோம்ஸ் அண்ட் வால்ஸ் அண்ட் சிட்டடல்ஸ் தட் மீன்ஸ் என்ன அப்படின்னாக்க இந்த அரண்மனைகளில் அங்கே அரசர் வந்து மக்களை சந்திக்கிற மண்டபங்கள், அவங்களுடைய தூதுவர்கள் தங்கியிருந்த குடியிருப்புகள், அந்த வளைவுகள், அந்த குவி மாடங்கள் சொல்லக்கூடிய இடங்கள், அப்புறம் சுவர்கள், அரண்கள், இதிலெல்லாம் அவங்களுடைய அந்த சிற்பங்கள், அந்த அவங்களுடைய கட்டடக்கலையில் உள்ள கலைநயங்கள் வந்து பார்க்க முடிந்தது குல்பர்கா பகுதியில். ஸோ தீஸ் ஃபைண்ட்ஸ் ஆர் இலஸ்ட்ரேட்டிவ் ஆஃப் தேர் ஆர்கிடெக்சரல் ஸ்கில். இந்த கண்டுபிடிப்புகள்லேருந்து அவர்கள் கட்டடக்கலைக்கு ஒரு திறமையை படம் பிடித்து காட்டுகின்றத. ஓகேவா? ஸோ இந்த பாமணி சுல்தான் வளர்ந்து அவங்களோட கட்டடக்கலைக்கு சிறந்த அளவில் பங்களிப்பை வந்து செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஆர்கிடெக்சர் மூலமாக நம்ம வந்து பார்க்க முடிகிறது. நெக்ஸ்ட் இந்த எஜுகேஷன், இந்த எஜுகேஷன் கல்வியில் என்ன பார்க்குறோம் அப்படின்னாங்க, இந்த ஃபவுண்டர் ஆஃப் த பாமணி கிங்டம் அலாவுதீன் ஹசன் ஷா வாஸ் எஜுகேட்டட் as at Multan at the initiative of Zabargan, a general of Alauddin Galji. அது பாமணியர்ஸை நிறுவிய அலாவுதீன் ஹசன் ஷா வந்து அலாவுதீன் கில்ஜியின் படைத்தளத்தில் உருவான ஜாபர்கான் அப்படிங்கிற ஒருவருடைய முயற்சியால் முல்தானில் வந்து கல்வி கற்றார். முல்தான் அப்படிங்கிற இடத்துல வந்து கல்வி கற்றார். அந்த இப்படி வந்து அவங்க அரசவையில் உள்ளவங்களே வந்து கல்வி கற்பதுக்கு வந்து என்ன செய்கிறாங்க, ரொம்ப வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவங்க வந்து அந்த கிங்டம் வந்து அந்த பாமணி கிங்டம் வந்து ரொம்ப கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா வந்து பார்க்க முடிகிறது. ஆன் ஹிஸ் அக்கேஷன் ஹி டுக் ஸ்பெஷல் கேர் இன் ஃபவுண்டிங் எ ஸ்கூல் டு எஜுகேட் ஹிஸ் சன்ஸ். இப்படி இருக்கும்போது அவர் இந்த அலாவுதீன் ஹசன் ஷா வந்து அரசாரனுக்கு அப்புறம் தன்னுடைய மகன்கள் கற்பதற்காக ஒரு பள்ளியை நிறுவுவதில் சிறப்பு கவனத்தை செலுத்துகிறார். ஒரு அரசர் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து நிறுவுறாரு. ஸோ எப்படி அந்த காலத்துலேயே வந்து ஒரு கல்விக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கிறது வந்து இந்த பாமணி கிங்டம் வந்து பார்த்துக்கலாம். ஹி சன் முகமது வான் வாஸ் அ பேட்டர்ன் ஆஃப் லேர்னிங். ஹி ஓப்பன் ஹிஸ் ஹி ஓப்பன் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் எஜுகேட்டிங் த சில்ட்ரன். ஓகேவா? ஸோ அவர் அரசராக இந்த அவருடைய மகன் வந்து முதலாம் முகமது கல்வி கற்பது வந்து ரொம்ப ஆதரித்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க அவருடைய பிரபுக்கள், அதாவது சுல்தான் ஃபிரோஸ் த 8th பாமணி கிங் வாஸ் ஏ லிங்குஸ்டிக் அண்ட் ஏ போயட். ஸோ பிரபுக்கள் குடும்பங்களை சேர்ந்த குழந்தைகள் போர் வீரர்களுக்கான கலைகளில் பயிற்சி பெறுவதற்காக பயிற்சி நிறுவனங்களை ஏற்படுத்தினார். அந்த பாமணி அரசின் 8th சுல்தான சுல்தான் பிரோஸ் அப்படிங்கிற வந்து மொழியியல் அறிஞர், கவிஞர் அப்படின்னு அவர் பெயர் எடுத்தார். கல்வி கற்று மொழியில் அறிஞரும் கவிஞருமாக கூட ஆனார். ஸோ இப்படிப்பட்டதான சுல்தானி அவருடைய பாமணி அரசு வந்து தங்களுடைய அரசவையில் உள்ளவங்க அரச குடும்பத்தில் உள்ள தன்னுடைய பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா படிப்பில் கலைகளில் பயிற்சி பெறுவது நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள்லாம் செயல்படுத்தி அவங்க எனது ஒரு மொழியில் அறிஞராகவும் கவிஞராகவும் இருந்ததை வந்து பார்க்க முடிந்தது. ஸோ அதுக்கப்புறம் லேட்டர் ஹிஸ் சக்சஸர்ஸ் ஃபவுண்டட் ஸ்கூல்ஸ் இன் குல்பர்கா, பீடார், தௌலதாபாத் அண்ட் கந்தகார். ஸோ அதுக்கப்புறம் வந்ததுங்க இவருக்கு அப்புறம் வந்த அரசர்கள் குல்பர்கா, பீடார், தௌலதாபாத், காண்டகார் இந்த இடங்கள்லாம் கல்வி கூடங்களில் வந்து நிறுவினாங்க. ஓகேவா? அண்ட் தென் போர்டிங் அண்ட் லாட்ஜிங் அட் த கிங்ஸ் எக்ஸ்பென்சஸ் வேர் ப்ரொவைடட் இன் தி ஸ்கூல்ஸ். இந்த பள்ளிகளில் உண்டு உறைவிட வசதிகள், அது ஹாஸ்டல் வசதிகள் கூட ஏற்படுத்தப்பட்டு அரசருடைய செலவிலேயே ஏற்படுத்தப்பட்டன அப்படின்னு சொல்லப்படுகிறது. முகமது கவான்ஸ் வேர்ல்டு ஃபேமஸ் மட்ராஸா இன் பீடார் வித் எ லார்ஜ் லைப்ரரி கண்டெய்னிங் எ கலெக்ஷன் ஆஃப் 3000 மேனுஸ்கிரிப்ட்ஸ் இட்ஸ் இலஸ்ட்ரேட்டிவ் ஆஃப் த இம்பார்ட்டன்ஸ் கிவன் டு ஸ்காலர்ஷிப் அண்ட் எஜுகேஷன் பை கவான். ஸோ பீடாரில் அமைந்துள்ள இந்த உலக புகழ்பெற்ற முகமது கவானின் மதரசாங்கிறது ஒரு கல்வி நிலையம் சொல்லப்படுகிறது. முகமது கவான் மதரசான்னு சொல்கிறாங்க, முகமது கவான் மதரசா. இப்படிப்பட்ட இந்த கல்வி நிலையங்கள்லாம் 3000 கையெழுத்து பிரதிகளை கொண்ட ஒரு பெரிய நூலகத்தை
லைப்ரரியும் கொண்டிருந்தது. இது எல்லாமே கல்விக்கும் அவங்க புலமைக்கும் கவன் அளித்த முக்கியத்துவத்தை தெளிவாக பறைசாற்றுகின்றன. ஸோ இதுதான் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பாமணி சுல்தான்ஸ் பற்றி சொல்லப்பட்டிருக்கிற ஆர்கிடெக்சர்லையும் எஜுகேஷன்லையும் அவங்களுடைய கட்டடக்கலையிலையும் கல்வியிலும் தங்களுடைய பங்களிப்பை சிறப்பாக செலுத்த பாமணி சுல்தான்கள் பற்றி நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. ஓகே, இதுதான் இந்த லெசன். பாமணி அரசை பற்றி நம்ம பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹிஸ்ட்ரி யூனிட் 1 விஜயநகர் அண்ட் பாமணி கிங்டம்ஸ் ஃபினிஷ்டு. பேக்கில் உள்ள கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், சூஸ் த கரெக்ட் ஆன்சர், அப்புறம் ஸ்மால் கொஸ்டின்ஸு, ஃபிலிங் த பிளாங்க்ஸ், மேட்ச் ஃபாலோயிங், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இல்லாட்டியா, அதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் புக்கில் நீங்கள் வந்து குறித்து நீங்கள் எனக்கு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஓகே, எல்லாம் லெசன்லாம் நல்லா ரீட் பண்ணுங்கள், கொஸ்டின்லாம் குறிங்க, குறித்து எனக்கு வந்து அந்த ஆன்சரை குறித்து நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், ஒருவேளை தெரியாதவங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் எழுதி எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி நீங்கள் அந்த ரீட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா, முக்கியமான அந்த குறைக்கப்பட்ட பாடப்பகுதிகள் மட்டும், அதில் உள்ள கொஸ்டின் மட்டும் நீங்கள் படித்தா போதுமானது. திஸ் இஸ் த லெசன் ஆஃப் ஹிஸ்ட்ரி இன் யூனிட் 1 விஜயநகர் அண்ட் பாமணி கிங்டம். விஜயநகர் அரசு, பாமணி அரசுகள் பற்றிய முதல் பாடத்தை நம்ம வந்து இன்றைக்கி ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் லெசனில் நம்ம பார்க்கலாம்.